ब्रह्मा बाप के आचरण ब्रह्मा दर्शन बाबावेन ब्रह्माचारी बनो। அடிகள் அடிமேல் அடி எடுத்து வைத்து ब्रह्माचार्य பிரம்மாச்சாரியாக ஆக வேண்டும். பிரம்மாச்சாரி என்றால் பிரம்மாவினுடைய அடிகள் மீது செல்ல வேண்டும். எண்ணம், சொல், செயல், இயல் ஒவ்வொரு அடியும் இயல்பாகவே பிரம்மா பாபாவின் அடி மீது அடி வைத்து செல்ல வேண்டும். அதே ஸ்டெப் என்று சொல்கிறோம். எண்ணம், சொல், செயல் ஒவ்வொரு அடியிலும் பிரம்மாச்சாரி. இது போன்று பிரம்மாச்சாரியினுடைய முகமும் நடத்தையும் எப்பொழுதும் உள்நோக்கு முகமுடையதாகவும் அத்தீந்திரிய சுகமுடையதாகவும் அனுபவம் செய்விக்கும். मधुबन से अव्यक्त इशारे इस समय आए हैं कि श्रम ब्रह्मचर्य नहीं पर மதுபன்ல இருந்து இந்த அவ்யக்த இஷாரா வந்திருக்கு. பிரம்மாச்சாரியில பிரம்மாச்சாரி பிரம்மாவினுடைய அடிகள், அவருடைய எண்ணம், சொல், செயல் ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய அடி அல்லது அடி வைத்து செல்ல வேண்டும். ஆனால் இந்த ரெண்டு வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவர்களுடைய முகத்தில் உள்நோக்கு முகமும் உள்நோக்கு முகம் என்பது மிக சூக்ஷ்மமாக ஒருமுகப்பட்டு இருப்பதாகும். சில நேரம் தாதி ஜானகி அனைவரையும் பார்த்தார். யாரோ வாசப்படியிலிருந்து வருவதாக பார்ப்பார். பிறகு எல்லாரும் அங்கு பார்ப்பார்கள், யார் வருகிறார்கள், நீங்க ஏன் பாக்குறீங்க என்று கேட்பார்கள். எப்பொழுதும் தாதி உங்களுடைய கண்களில் ஒரு முகம் பட்டு இருக்க வேண்டும். முகத்திலும் அந்த ஒருமுகப்படுத்த நிலை இருக்க வேண்டும். அதாவது உள்நோக்கு முகத்தில் இருந்தால் அவர்கள் கண்கள் இங்கும் அங்கும் செல்லாது. சிலர் இருப்பார்கள், எங்கிருந்து அந்த விஷயத்தை கேட்பார்கள் என்று தெரியாது. உள்நோக்கு முகத்தில் உள்ளுக்குள் இருப்பவர்கள் தன் மீது கவனம் கொடுத்து தன்னுடைய ஒருமுகப்பட்ட நிலையில் இருப்ப கவனம் செலுத்துபவர்கள் அவர்களுடைய வாழ்வில் அத்தீந்திரிய சுகம் ஏற்படும். ஏனென்றால் இந்த இந்திரியங்கள் மூலமான சுகம் பார்த்தேன், நல்லா இருந்தது, கேட்டேன், நல்லா இருந்தது. சோ இந்த கர்மேந்திரியங்கள் மூலமான இந்த ஈர்ப்பு நம்முடைய பிரம்மா பாபாவின் முகம் முற்றிலும் உள்நோக்கு முகமுடையதாக இருந்தது. அதனால் முகம் மலர்ந்தும் இருந்தது. கொஞ்சம் இதை பற்றி நம்ம எல்லாரும் சிந்திப்போம். பிரம்மாச்சாரி ஆவதால் உள்நோக்கு முகம் மற்றும் அத்தேந்திரிய சுகம் ஏற்படும். பாபா நிறைய முறையில் சொல்லி கொண்டிருப்பார், குழந்தை லேசாக இருங்கள், சுமையாக இருக்காதீர்கள், பாபா பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், செய்பவர் செய்விப்பவர் பாபா. அதனால் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், நாம நிமித்தம்தான், நிமித்தமானாலும் நாம் செய்துதானே ஆக வேண்டும். பாபா செய்விப்பார் என்று இருக்க முடியாது இல்லையா? பாபா செய்வார், ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, அப்பொழுது பாபா நம் மூலமாக செய்விப்பார். மற்றபடி எங்கு அவசியமோ அப்பொழுது பாபா உங்களுடைய புத்தியை டச் செய்வார், உங்களுக்கு உதவி புரிவார், உங்களுக்கு சக்தி அளிப்பார். நம்ம எதுவுமே செய்யவில்லை என்றால் அப்புறம் பாபா நீங்கள் செய்பவர் செய்விப்பவர் என்று சொன்னால் பாபா என்ன செய்வார்?
அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்குள் சக்தி இருக்குமோ ஊக்க உற்சாகம் இருக்கோ அதையாவது நாம் செய்ய வேண்டும் இல்லையா? அதை விட அதிகம் தேவைப்பட்டால் அப்பொழுது பாபா நமக்கு சக்தி கொடுப்பார். அதனால் புத்தியை எப்பொழுதும் லேசாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கடமை என்னவோ, நான் உயர்ந்ததாக சிந்திக்க வேண்டும், அப்போ உயர்ந்ததாக பேசவும் உயர்ந்ததாக செய்ய வேண்டும். ஆனால் நாம் மிக உயர்ந்த யோசனை வைத்திருக்கிறோம். அது உயர்ந்ததாக உன்னதமாக இருந்தால், டிராமாபடி அது தேவையாக இருந்தால், அப்போ அந்த சக்தி எங்கேயாவது குறை இருந்தால் நான் செய்யக்கூடிய அப்போது பாபா செய்வார். அதுக்காக நம்ம கவனக்குறைவில் இருப்பது பாபா செய்பவர் செய்விப்பவர் தானே. நாம தூங்கிடுவோம், பாபா செய்வார். அப்படி இருக்காது, அப்படி முடியாது. பாபா சொல்கிறார், நீங்க ஒரு அடி முன்வைத்து செல்லுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் தைரியம் வைத்து முன்வைத்து செல்வீர்களோ அப்போ பாபா முன் 100 அடி முன்பு வருவார். உள்ளுக்குள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், ஒன்று பாபா செய்பவர் செய்விப்பவர் என்பது நினைவில் இருந்தால் பாபாவை நாம் அழைப்போம் தானே. பாபாவே அழைக்கவில்லை, பாபா செய்வார் என்றால் பாபா செய்வார் என்று நான் யோசித்து விட்டேன் என்று சிலர் சொல்வார்கள். அதனால் எந்த அளவிற்கு சகயோகம் வேண்டுமோ பாபா மற்றவர்களையும் சகயோகியாபார். ஆனால் ஒரு ஹர் ஹமே கதம் படாத்தே ஜானா ஹை தப் யே அனுபவ ஹோகா கி பாபா கரண் கிராவன் ஆ ரஹே பூரா மாஸ் ஹம் லோக் பாபா கி முரளியோ மே ஜித்னி பி கரண் கிராவதார் கி பாத்தே ஹை. அளவிற்கு செய்பவர் செய்விப்பவர் என்கிற விஷயம் வருகிறதோ அதை நாம் கேட்போம், பிறகு அதில் ஆழத்தில் செல்வோம், பிறகு அதை அனுபவமும் நாம் செய்வோம். நீங்களும் இதை பற்றி சிந்தியுங்கள். செய்பவர் செய்விப்பவராக பாபா எப்படி இருக்கிறார் என்று நீங்களும் இதை பற்றி சிந்தியுங்கள். இது பாபா தான் செய்வி என்று பிறகு அனுபவம் செய்வோம். பாபா என்னை நிமித்தமாக்கினார், பாபா தான் நிமித்தமாக்கினார் எனும் பொழுது பாபா தானே செய்விப்பார். ஆனால் அவ்வப்பொழுது உள்ளுக்குள் சில நேரம் கொஞ்சம் கவனக்குறைவோ அல்லது சோம்பேறித்தனமோ வந்து பாபாவை நாம் ஆதாரமாக இருப்போமானால் முழு நாம் முழுமையாக தைரியம் வைத்து நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது பாபா நமக்கு உதவி செய்வார். அதனால் இந்த முழு மாதமும் நாம் பிரம்மாச்சாரி மற்றும் செய்பவர் செய்விப்பவர் பாபா என்பதை பற்றி நாம் சிந்திப்போம், யோசிப்போம், பேசுவோம். முரளியிலிருந்து வரக்கூடிய அந்த பாயிண்ட்ஸையும் நாம் நோட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதம் நமக்கு இந்த ஹோம்ஒர்க் என்று சொல்லலாம், பயிற்சி என்று சொல்லலாம், எல்லாமே இவ்விதமாக இந்த டாபிக் ஏற்றவாறு நடக்கும். ஓம் சாந்தி. करण करावन हर सफलता का विशेष आधार ही है. सेवावर सेविपवर வெற்றி காண விசேஷமான ஆதாரமே சேவவர் சேவிப்பவர் பாபா. கரண் நான் செய்பவன் ஆத்மா மூலமாக செய்வித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஆத்மா நிமித்தமானவன். ஓம் சாந்தி.